தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கார சட்னி எப்படி அட்டகாசமாக செய்கிறதுன்னு பார்க்குறது. ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல 10 தோசை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த சட்னியை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. வாங்க இப்போ எப்படி செஞ்சோன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கார சட்னி செய்ய போகிறோம். கார சட்னி செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 5 பல்லும் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கனால நான் 5 பல்லு எடுத்துருக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸ்னால் ஒரு 10 பல்லு எடுத்துக்கலாம். அதேமாரி காஞ்ச மிளகாவும் வந்து ஒரு 12 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா காரமாக செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் பாதி, ரொம்ப வெங்காயம் தேவையில்லை, பாதி வெங்காயம். 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. எப்போவுமே கார சட்னிக்கு நம்ம நல்லா பழுத்த தக்காளி எடுத்தால்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, கொடாம்புளின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு சின்ன துண்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா சின்ன துண்டாக புளி சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். என்கிட்ட கொடாம்புளி இருக்குது அப்படிங்கிறனால நான் இதை எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கருவேப்பிலை எடுத்துருக்குறோம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் இதை நம்ம செய்ய போகிறோம். சட்னிலாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இதை நம்ம வதக்காமல் டைரெக்டாக அரைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காஞ்ச மிளகாவை அரைச்சிக்குவோம். அரைச்சதுக்கு அப்புறம் பூண்டு வெங்காயத்தை சேர்த்து ஒரு சுத்து சுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி புளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்படி ஏன் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம அரைக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் அரையும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய் வந்து நல்லா அரைப்படாமல் அந்த கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூண்டையும் வெங்காயத்தையும் ஒரு சுற்று சுற்றுங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை போட்டு ஒரு 2 சுற்று சுற்றுங்க. கடைசியாக நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து விட்டுக்குவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக பார்க்கவே கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 தோசை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 4 தோசை சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ கடாயில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூடவே ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம இந்த மிக்சி ஜாரை மட்டும் கழுவி இதில் ஊற்றிடுவோம். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் வரையும் இது அப்படியே கொதிக்கட்டும். அந்த எண்ணெயெல்லாம், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான பதம். அப்போ நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சுவையான கார சட்னி அட்டகாசமாக ரெடி ஆயிரும். இப்போ கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கார சட்னி அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். பாருங்கள், நம்ம சட்னி எவ்வளோ அருமையாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்ட்டு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இது கூட நீங்கள் ஒரு தோசையை போட்டு சாப்பிட்டா ஒன்று சாப்பிட மாட்டாங்க, கண்டிப்பாக 10 தோசை சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.